शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान्यतीश्वर। श्रीगुरुभ्यो नमः। सूतसंहितै यज्ञवैभवखण्डं 20वद् अध्यायम्। सूत उवाच, अथात संप्रवक्ष्यामि विशिष्टं धर्मम् आदरात् शृणुत अत्यन्तकल्याणं मुनयः परया मुदा। सूतर सुन्दरार், இனிமேல் ஒசத்தியான தர்மத்தை பத்தி சொல்லப்போனே இந்த விஷயத்தை கவனமாக கேளுங்கோ. இது ரொம்ப நல்ல ஒரு ஸ்ரேயத்தை கொடுக்கக்கூடியது. சந்தோஷமா கேட்கணும் இந்த விஷயத்தை. புராஹேயாக மகர்ஷா சத்ராவசானே சம்பூய ஸ்ரத்தையா பரையா சக விசாரிய சுகிரம் காலம் விசிஷ்டம் தர்மம் ஆஸ்திகாக புனசம்சயமாபன்னாக விஷண்ணாக விவசாசிய தே. ஏற்கனவே ஒரு தடவை வேதவித்துகள் எல்லாம் ரொம்ப சிரேஷ்டாளா இருந்த காவஷேயாக அப்படின்னு சொல்லக்கூடிய மகர்ஷிகள் அந்த பரம்பரையில வந்தவா. அவ ஏதோ ஒரு சத்திர யாகத்தை அனுஷ்டானம் பண்ணி முடிச்சு அந்த கடைசியில ஒரு விசாரம் பண்ணாலாம், ரொம்ப வசத்தியான தர்மம் இது, விசிஷ்டம் தர்மம், ரொம்ப விசேஷமான தர்மம் எது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் விசாரம் பண்ணி பார்த்தாளாம். ஆனா ஒண்ணு சரிபட்டு வரல. புனசம்சயம் ஆப்பண்ணா, எத்தனை விசாரம் பண்ணாலும் இதுதான் ரொம்ப சக்தி அப்படின்னு அவளால தீர்மானம் பண்ண முடியல. உடனே இவ்வளவு விசாரம் பண்ணி ஒண்ணும் தீர்மானம் பண்ண முடியலேன்னு விஷண்ணாகா, ரொம்ப துக்கம், ஒன்றும் பண்ண முடியாம போச்சேன்னு வருத்தத்தோட இருந்தா. வேற வழியும் இல்லை. அவ என்ன பண்ணானா, விவசாஸ்தே கத்வா ஹிமவத பார்ஷ்வம், இமயமலைக்கு பக்கத்துல போய் தபஸ் பண்ணாலாம். அந்த மலைக்கிட்ட போய் திரிகால ஸ்நான சஞ்சுதாக மூணு காலத்திலையும் ஸ்நானம் பண்ணிட்டு பஸ்மோத்தூளித சர்வாங்காக திரிகுண்ட அங்கித மஸ்தகாக, உடம்பு போற விபூதியை பூசிண்ட, சில பேர் திரிபுண்டம் அதாவது நெத்தியில விபூதி திரிபுண்டமாக இருக்கின்ற ருத்ராட்ச மாலாபரணாக, அதாவது மாலை ருத்ராட்ச மாலையை ஆபரணமாக போட்டுண்டா, ஜடா வல்கல செஞ்சுதாக, ஜடையெல்லாம் ஜடா அதாவது வல்கலம்ங்கிறது மர உரி, அதை வந்து வஸ்திரமாக கட்டிண்டா, லிங்கார்ச்சன பராக நித்தியம் சம்போ ரவித தேஜசா, பகவானுடைய லிங்கத்தை அர்ச்சனம் பண்ணிட்டு இருந்தாளாம், அதாவது சிவலிங்கத்தை அர்ச்சனம் பண்ணிட்டு இருந்தா, அமித தேஜசா மகா தேஜசிகளாக இருந்தா, தப்தவந்த தபஸ் சர்வே வத்சராணாம் த்ரயம் மகத்து, ஒரு மூணு வருஷ காலம் அங்கே ஒரு மகத்தான தபஸ அனுஷ்டானம் பண்ணலாம். அப்ப என்ன ஆச்சு, மகாதேவ பிரதாதேன மகா தாருணிகோத்தம சக்தி பாணினி மகாதேஜாக த்விதீய இவ சங்கரா ஸ்கந்தா சர்வ ஜகத்ஸ்வாமி பிரத்யக்ஷமபவத் ஸ்வயம். இவா அங்க போய் தபஸ் பண்ணத்துல என்ன செய்யும் கேட்டா, மகாதேவனுடைய பிரசாதம் அனுகிரகத்தினாலே சக்தியே சக்தி ஆயுதத்தை கையில வச்சிருக்க கூடிய கந்த அதாவது சுப்பிரமணிய சுவாமி அங்க வந்து சந்திச்சிருக்காரு. அவர் வந்து தரிசனம் கொடுத்தாராம் இந்த தபஸ் பண்ணின மகர்ஷிகளுக்கெல்லாம். மகா காருணிக உத்தமஹா, காருணிகால ரொம்ப ரொம்ப உத்தம சிரேஷ்டரான சுப்பிரமணிய சுவாமி சக்தி பாணி கையில வந்து சக்தி ஆயுதம் வச்சிருந்தார். மகாதேஜாக பரம தேஜஸ்வியா இருந்தார். திதிய இவ சங்கரா சாட்சாத் சிவனை போலவே இருந்தார். அப்பேற்பட்ட ஸ்கந்தா சர்வ ஜெகத் சுவாமி, இவருக்கு சுவாமினே ஒரு பேர், எல்லாத்துக்கும் சுவாமி. அப்படி சுவாமியா இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமி பிரத்யக்ஷமபவத் ஸ்வயம் இவாளுக்கு முன்னாடி தரிசனம் கொடுத்தாராம். தந்திருஷ்டா முனைய சர்வே பிரசன் இந்திரிய மானசாக பக்தியா பரமயாயுக்தாக விவசாக கத்கதஸ்வராக, சுவாமி தர்சனம் கிடைச்ச உடனே இவாளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கலே, ரொம்ப சந்தோஷத்தோடு பக்தியோடு உத்தமமான பக்தியோடு நமஸ்காரம் பண்ண கத்கதஸ்வரத்தோடு பிரணம்ய தண்டவத் பூமோ உத்தாயோத்தாய சாதரம் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றாளா. நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்ரை ஸ்துத்வா மகாத்மானம் சமக்ருத்ய யதாபலம், அவளால எவ்வளவு முடியுமோ யதாசக்தி அந்த
கந்தமூர்த்திக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அர்ச்சனங்கள் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணி கிருதாஞ்சலி புட்டா பூத்வா பப்ரச்சுரு தர்மம் உத்தமம் எல்லாரும் கை கட்டிந்து கிருதாஞ்சலியா இருந்து அவர்கிட்ட உத்தமமான தர்மம் எது அப்படின்னு கேட்டார். சோபி சர்வஜகஸ்வாமி தாரகாரிகி மகாத்மிகி சர்வ விஞ்ஞான ரத்னானாம் ஆகரஹா கருணாகரஹா சுப்பிரசன்னஹா ஸ்வயம்பராஹ முனீனாம் தர்மம் உத்தமம். அந்த சுப்பிரமணிய சுவாமி சர்வ ஜெகத்தும் ஈஸ்வரனா இருக்கிறவர், தாரகா சொன்ன கொன்னவர், பரம தேஜஸ்வி, சர்வ விஞ்ஞான ரத்னானாம் ஆகரஹ உத்தமமான ஜானம், ஜானத்துக்கெல்லாம் இருப்பிடம், கருணாகரஹான்னு சொன்னா கருணைக்கு இருப்பிடம், சந்தோஷமா இருந்தார் அவர், உத்தமமான தர்மம் எதுன்னு சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சார். கந்த உவாச்ச ஸ்ருணுத்வம் முனயஸ்தர்வே மகாபாக்ய சமன்விதாக வதாமி சங்கிரகேணாகம் யுஷ்மாகம் தர்மம் உத்தமம். நீங்க எல்லாரும் மகாபாக்யம் பண்ணினவா, நான் உங்களுக்கு எல்லாம் சங்கிரகமா தர்மத்தை சொல்றேன், உத்தமமான தர்மத்தை அதை கேளுங்கோ. இவர் என்ன சொல்லப்படுறாருன்னா, தர்மம்னு சொன்னாலே எல்லாமே உத்தமம் தான், உத்தமமான தர்மத்துக்குள்ள இதுக்குள்ள இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேலன்னு அதிகாரி பேதேன்னு விவசாயம் நிறைய பண்ணிருக்கு. அதை வதிந்து வந்து கடைசியில் ஞானங்கிற தர்மம் இருக்கு, அது பரமபரம உத்தமம் அப்படின்னு மேல சொல்லுவார். முதல்ல எங்க ஆரம்பிக்கிறார் பாருங்க, மனீஷிகையா உத்பன்னா நிர்மூலா தர்ம சமுஞ்சிதா ஸ்ரத்தையா அஹிம்போயத்து சோமி தர்மா உதாகுதா. ஸ்வமனீஷிகையா இவனுக்கே தோணிருக்கு, தன்னுடைய புத்தியால யோசிச்சு பார்த்து இதனால பல பேருக்கு உபகாரம் உண்டு, இது ஒரு நல்ல காரியம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸ்ரத்தையோடு அந்த காரியத்தை செய்யறான். இந்த காரியத்தை செய்யறதுக்கு சாஸ்திரம் ஒண்ணும் பின்னாடி மூலமாக இல்லை, இவனா யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் இது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தர்மம் இருக்கே அதுவும் தர்மம் தான், அது தர்மம் இல்லைன்னு இல்லை. இந்த மூலமான பிரமாணம் தெரியாது விட்டாலும் இது தானே இவனா யோசிச்சு பல பேருக்கு உபகாரம் பண்ணும்படியா இந்த காரியம் இருந்தாலும் சிரத்தையோடு இந்த காரியத்தை பண்றாங்கிறதுனாலே அதை தர்மம்னு சொல்லலாம். நிர்மூலோபி ஸ்வபுத்தைவ கல்பிதோபி மகர்ஷயா தேவதாராதனாக்காரா தர்மா பூர்வோதிதாத்வரா. இப்ப முன் ஸ்லோகத்துல 13வது ஸ்லோகத்துல சொன்ன தர்மம் தேவதாராதன ரூபமாக இல்லை, இவனா கல்பனம் பண்ணி தன்னுடைய புத்தியால யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு காரியம், ஸ்ரத்தையோடு செய்யக்கூடிய காரியம், அது பல பேருக்கு உபயோகமா இருக்கு. இவனா செய்யக்கூடிய காரியம் அது ஏற்கனவே சொன்ன தேவதாராதனம் இல்லாத காரியத்தை விட வசதியா. தர்மஹா தேவதாராதனாக்காரா தர்ம பூர்வோதிகாத்வரா, இவன் பண்ற தேவதாராதனம் கூட ஒரு சாஸ்திரம் மூலமா செய்யல, இவன் புத்திக்கு எட்டின அளவுக்கு இவனா பண்றான். ஸ்வபுத்தைவ கல்பிதா மூலம் ஒண்ணும் இல்லை, அப்படி இருந்தாலும் அது தேவதாராதன ரூபமாக இருக்குமானால் அது வந்து ஏற்கனவே சொன்ன தேவதாராதனமாக இல்லாத இருக்கும் தர்மத்தை விட இது ஒசத்தியான தர்மம். தேவதாராதனாக்காராத் நிர்மூலாத் புத்தி கல்பிதாத் தர்மா சிரேஷ்ட சமாட்சியாதா சமூலோ தர்ம ஆஸ்திகாக. ஹே ஆஸ்திகர்களே, இப்படி மூல பிரமாணம் இல்லாமல் வெறும் சிரத்தையோடு செய்யக்கூடிய தர்மம் இருக்கு தேவதாராதனமான தர்மம். இதை விட பிரமாண மூலகமாக தர்மம்னு தெரிஞ்சுட்டு அனுஷ்டிக்கக்கூடிய தர்மம் இருக்கு, அது அதை விட விஷயம், ஏன்னா அது மூலம் இருக்கு. சமூலேஷு தர்மேஷு, இப்ப மூலம் உள்ள தர்மம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் என்ன என்ன, அதுக்குள்ள அவாந்தரமா பாக்கறது இதை விட அலவசத்தி இதை விட அலவசத்தின்னு சொல்ல முடியாது. அதுல சொல்றார் சமூலேஷு தர்மேஷு புத்தாகம சமன்விதா தர்ம சிரேஷ்ட இது புரோக்தா மயா வேதார்த்த பாரகாக. மூலம் உள்ள தர்மங்கள்ல ரொம்ப கீழே இருக்கக்கூடிய தர்மம் மூலத்துல, இதுக்கு மேலதான் பாக்கி எல்லா தர்மம் சமூல தர்மங்கள். சமூல தர்மங்கள்ல அடியில இருக்கக்கூடிய தர்மம் என்னன்னா புத்த பிரணீதமான ஆகமத்தினாலே சொல்லப்பட்ட தர்மம். புத்தரும் தர்ம உபதேசம் பண்ணிருக்காரு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணுங்கன்னா சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு மூலம் எதுன்னு சொன்னா அவரே தான் மூலம், அவருடைய வாக்கியம்தான் மூலம், புத்தாகமும் மூலம். அங்க சொல்லப்பட்ட தர்மம் இருக்கு, அதை யார் அனுஷ்டிக்கிறாளோ அந்த தர்மம் வருது சிரேஷ்டம். எதை காட்டிலும் மூலமே இல்லாம இவனா செய்யக்கூடிய தர்மத்தை காட்டினா அது ஒரு சக்தி. அதை விட
உத்தாகமோதிதாத் தர்மாத் அர்ஹாகம சமீரிதா தர்மஸ்ரேஷ்ட இதி ப்ரோக்தா தர்ம தத்துவ விசாரணை. புத்தர் சொன்ன தர்மங்களை காட்டிலும் ஜெயின தர்மம் இருக்கே அது வந்து அந்த அருகா ஆர்ஹதாகமம், ஆர்ஹத ஆகமத்தில் சொல்லப்பட்ட தர்மங்கள் அது அதை விட ஒசத்தியா ஒசத்தின்னு தர்ம தத்துவம் தெரிஞ்சவா சொல்றான். அர்ஹாகமோதிதா தர்மாத் பிராஜாபத்திய ஆகமோதிதா தர்மஸ்ரேஷ்ட இதி புரோக்தி. ஆகமம் சைவாகமம் விஷ்ணு ஆகமம் சொன்னாம பிரம்மா சொல்லப்பட்ட ஆகமும் சொல்லியிருக்காங்க. அதுதான் பிராஜாபத்திய ஆகமமா. அந்த பிராஜாபத்திய ஆகமத்தில் சொல்லப்பட்ட விஷயமானது ஜெயினால் சொல்லக்கூடிய தர்மத்தை விட உசக்தியான தர்மம். பிராஜாபத்திய ஆகமும் ஆகம புரோக்தா தர்மாத் வேதவிதாம் வராக மயா ஸ்ரேஷ்ட இது புரோக்தா தர்மஹா விஷ்ணு ஆகமோ திதா. அந்த பிராஜாபத்திய ஆகமம் சொன்ன தர்மத்தை காட்டின் வைஷ்ணவாகமம் சொன்ன தர்மங்கள் இருக்கு, அதை விட ஒசக்தி அப்படின்னு நானே சொல்லியிருக்கீங்க. மயா ஸ்ரேஷ்ட இது புரோக்தா சுப்பிரமண சுவாமி தானே சொல்ற அந்த ஆகமத்தை விட இந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட தர்மங்கள் அந்த தர்மத்தை விட வசதி ஆகும். விஷ்ணுவாகமோதிதா தர்மாத் அசேஷாத் ஆத்திகோத்தமாக சைவாகமோதிதோ தர்ம வைஷ்ணோ நைவ சம்சய. அந்த வைஷ்ணவாகமத்தில் சொல்லப்பட்ட தர்மங்களை காட்டிலும் சைவாகமத்தில் சொல்லப்பட்ட தர்மங்கிறது வசதி, இதுல சந்தேகம் இல்லை. இந்த புஸ்தகத்தில் அப்படிதான் வரும். இங்க வந்து சைவப்பிரதானமாக இந்த புராணம் இருக்கிறதுனால சைவாகமத்தில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு ஒரு பிராதானியம் கொடுக்கிறார். சைவாகமோதிதோ தர்ம த்விதா பூர்வம் உதீரிதா. அதுல ரெண்டு விதமாக சைவாகம் இருக்கான். அதாவது பகவானுடைய லீலாவதாரத்திலே நாபிக்கு ஊர்துவ தேசத்திலிருந்து பஞ்சமுகங்கள் மூலமாக அவர் உபதேசம் அவர் வாயிலிருந்து வந்த ஆகமங்கள் ஒரு விதமான சைவாகமம். அதே மாதிரி அதோ தேசத்திலிருந்து வந்த ஆகமங்கள் சிலது. இப்படியாக ரெண்டு விதமா சைவாகமங்கள் இருக்கான். அத ஸ்ரோதோத்பவஸ்த்வேகஹ ஊர்த்வஸ்ரோதோத்பவஹ அபரஹ. சைவாகமோதிதோ தர்ம ரெண்டு விதம், சைவாகமே ரெண்டு விதம். எப்படி எப்படின்னு கேட்டா அதஸ்ரோதோத்பவஹ பகவானுடைய லீலா விக்கிரகத்திலே நாபிக்க அடிபாகத்திலேருந்து வந்தது மேல் பாகத்திலேருந்து வந்தது அப்படின்னு ரெண்டு பிரகாரமா. அதஸ்ரோதோத்பவாத் தர்மாத் ஊர்த்வஸ்ரோதோத்பவ பரஹ. அந்த ஆகமங்கள்லாம் என்னங்கிறதே கொஞ்சம் சொல்லியிருக்கார் வியாக்கியானத்திலே. சத்யோஜாத முகாஜாதாக பஞ்சாத்யா காமிகாதயா, காமிகாதி ஆகமங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து மேல் பாகத்திலேருந்து வந்துதான். காமிகாகமம், தீப்தாகமம், விஜயாகமம், இந்த மாதிரி ரௌரவம், இந்த மாதிரி நிறைய சமாச்சாரங்கள், நிறைய ஆகமங்கள் ஊர்தோத்பவமா இருக்கா. அதுல சொல்லப்பட்டது உசதி அதஸ்ரோதோத்பவாபேட்சையா. அதஸ்ரோதோ ஸ்ரோதோத்பவம்ங்கிறது காபாலாதி மதம் இருக்கே அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய ஆகமங்கள், வாம ஆகமங்கள். அப்ப அது மூலமா செய்யக்கூடிய அது அதுல சொல்லப்பட்ட தர்மங்களை காட்டினும் இந்த ஊர்த முகத்திலிருந்து வந்த, அதாவது மேல் பாகத்திலிருந்து வந்த ஆகமங்கள் இருக்கே, முகத்திலிருந்து வந்த ஆகமங்கள், அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட தர்மம் ஓசித்தி. காமிகாதி பிரபேதேன சபின்னஹா அநேகதா த்விஜாக. அந்த காமிகாகமும் தீப்தாகமும் இப்படி எல்லாம் பல பேர்ல அந்த ஆகமங்கள் இருக்கு. அதஸ்ரோதோத்பவோ தர்ம பகுதா பேதிதஸ்ததா. இப்ப அதஸ்ரோதோத்பவா அந்த காபாலிகாதிகள் இருக்கு, அதுக்குள்ள கூட அவாந்தர பேதங்கள்ல நிறைய இருக்கான். ஊர்தஸ்ரோதோத்பவா தர்மா ஸ்மார்த்தா தர்மாக மகத்தரா. அந்த ஆக சைவாகமத்துல சொல்லப்பட்ட தர்மங்களை காட்டிலும் சைவாகம்னா ஊர்தஸ்ரோதம், சைவாகமத்துக்குள்ள ரெண்டு பண்ணி ஒன்ன காட்டிலும் இன்னொன்னு ஒசத்தின்னு சொன்னாரே, அந்த ஒசத்தியான தர்மங்களை காட்டிலும் ஸ்மார்த்தமான தர்மங்கள், அதாவது புராணம் மகர்ஷன ஸ்மிருதி சொல்லியிருக்காளே, ஸ்மிருதியில சொல்லப்பட்ட தர்மங்கள் இருக்கே அது ஒன்றும் கேள்வி. ஊர்துவஸ்ரோதோத்பவா தர்மாத் ஸ்மார்த்தா தர்மாக மகத்தராக. ஸ்மார்த்தேபியா ஸ்ரௌத தர்மாச்ச வரிஷ்டாக முனிசத்தமாக. ஹே மகர்ஷிகளே, ஸ்மிருதியில சொல்லப்பட்ட தர்மங்களை காட்டிலும் ஸ்ருதியில சொல்லப்பட்ட தர்மத்தை அனுஷ்டானம் பண்றது இருக்கே அது ஒசதி, அதை விட பெரிய. தேஷாம் சாந்தியாதே ஸ்ரேஷ்டாக.
அந்த ஸ்ருதியில சொல்லப்பட்ட தர்மங்களுக்குள்ள அந்த சமதவாதிகள் இருக்கே சாந்தோடு ஆந்தோபுரத்துக்குன்னு இதெல்லாம் அதை விட ரொம்ப சக்தி. தேஷாம் பஸ்ம அவகும்சனம், அந்த சாந்தி தாந்தி எல்லாத்தையும் விட விபூதி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி. எது பஸ்மாவகும்சனம் ருத்ராட்சாரணம் சாப்பி சிவா வியாக்கியாபிபாஷனம், அதாவது விபூதி பூஷிக்கிறது, ருத்ராட்சத்தை தாரணம் பண்ணிக்கிறது, சிவநாமாவை உச்சாரணம் பண்றது, சிவலிங்க அர்ச்சனம் பக்தியா சிவலிங்கத்தை அர்ச்சனம் பண்றது, சிவோகம் இது பாவனா சிவோகம் அப்படின்னு தியானம் பண்றது, சிவஞானைக நிஷ்டத்தை சுசுரூஷா யாரு சிவபக்தாளா இருக்காளோ அவளுக்கு சேவை பண்றது, இதெல்லாம் விசிஷியதே ரொம்ப விசித்தின். இதெல்லாம் சேர்ந்து பண்றது ஸ்ரௌதமான அக்னிஹோத்திராதி அனுஷ்டானம் இருக்கே அதை காட்டிலும் பெருசு. தேஷாம் அதற்காட்டிலும் பெருசு எதுன்னா இதான் கடைசி, தேஷாம் வேதாந்த வாக்கியான தாத்பரிய நிரூபணம் வைஷ்டம் சர்வதர்மேபியா ஞானம் மோக்ஷைக சாதனம். இதை விட விசத்தியான கர்மம் என்னன்னு சொன்னா, வேதாந்த வாக்கியத்தினுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரம் பண்றதுக்கு வேதாந்த விசாரம் சிரவணம், அந்த விசாரம் பண்ணி அது மூலமாக ஒரு ஞானத்தை அடையிறது, இது எல்லா தர்மத்தையும் விட விசத்தி, இது மோட்சத்துக்கு ஒரே சாதனமாக இருக்கக்கூடியது. இதை விட பெரிய தர்மம்னா ஒண்ணும் இல்லை. ஞானான் நாஸ்தி பரோ தர்ம இது வேதார்த்த நிர்ணயா, இந்த தத்துவ ஞானத்துக்கு மேல தர்மம் எது அப்படின்னு கேட்டா இதுதான் கடைசி, இதுக்கு மேல இன்னொரு சிரமம் இல்லை. பூர்வோதிதேபியா சர்வேபியா சத்ய தர்ம பராயணாக ஞானாங்கிபியா சமாசேன பஸ்மைகம் பரமம் மதம். முன்னாடி எத்தனை தர்மங்கள் சொன்னாலியா, இந்த தர்மங்கள்லாம் இருக்கு, இது எல்லாமே ஞானத்துக்கு உபயோகப்படக்கூடிய தர்மங்கள், அதனாலதான் உசத்தி உசத்தின்னு சொன்னோம். அந்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணினா கிரமமாக சித்த சுத்தியை கொடுத்து ஞானத்தை கிட்ட கொண்டு போய் வரும். அதுக்குள்ள சுருக்கமா சொல்ல போனா, இந்த பஸ்மா இருக்க நிபூதி தாரணம்ன்றது இது ரொம்ப பரம சாதனம், ரொம்ப பெரிய சாதனம். இது பஸ்ம சாதன நிஷ்டானாம் சாட்சாத் பஸ்ம சிவாபிதம் பிரகாசத்தே யதா சாந்தியா சாந்தம் வஸ்து பராத்பரம். அந்த பஸ்மங்கிற சாதனம் இருக்கே, இந்த சாதனத்தை யாரு நிஷ்டையோடு வச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு அந்த பஸ்மஸ்வரூபம் பஸ்மமா தெரியாது, சாட்சாத் சிவஸ்வரூபம். அவ கையில எடுத்துட்டு நெத்தி கட்டுக்கிறது பகவத்வரூபம், சிவாபிதம் பிரகாசதே அப்படியாக்கும் தெரியுது. சமதமாதிகள்னாலே சாந்தமா இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்து எப்படி தெரியுமோ அத போல இந்த பஸ்மங்கிறது சிவஸ்வரூபமாக அவளுக்கு தெரியுது. தியானத்திய காரணேபியஸ்து ஸ்ருதிரேவ மகத்தரா, தியானம் உண்டாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அந்த பல காரணங்கள்ல வேதாந்தம் ஸ்ருதி உபனிஷத்துங்கிறது இருக்கு, அதுதான் உசத்தின்னு, அதுதான் தத்துவானத்தை உண்டாக்குறதுக்கு பரம சாதனம். ஞானானாம் சம்பு விஜயானம் வரிஷ்டம் நேதரத்தவே, இந்த உத்தமமான ஞானங்கள்ல சிவஞானம்ங்கிறது இருக்கு, இதுதான் வரிஷ்டம், இது ரொம்ப விசேஷமானது, அவ்வளவு வசதியாக வேற எதுவுமே இல்லை. வேதவாக்கிய சமுத்பன்னம் சிவஞானம் நிரூபணே சம்யஜானம் மயா ஆக்கியாசம் இதர வியவஹாரதா, வேதவாக்கியத்திலேருந்து ஏற்படக்கூடிய அந்த சிவஞானம் இருக்கே இதுதான் பரீட்சை பண்ணி நான் தீர்மானம் பண்ணிருக்கேன், இதுதான் சம்யஜானம். சம்யஜானம் மயா ஆக்ஷாதம், நான் அதை பரீட்சை பண்ணி அந்த அகண்டார்த்த ஞானத்தை இதுதான் சம்யஜானம் அப்படின்னு சொல்லிட்டேன். பாக்கி எல்லாம் இருக்க எத்தனையோ சாஸ்திரங்களா சொன்னோமே தர்ம ஞானம், அதெல்லாம் வியாபகாரிக தர்ம ஞானம், இது இது பரமார்த்த தர்ம ஞானம். சோதனா லட்சணோ தர்மஹா தர்ம சாட்சான் நிரூபணே இதரோ வியவஹாரேது தர்ம இத்தியபிஷப்தே, அதுலயும் பாருங்க தர்மம்னு சொல்லி இங்க பௌத்த ஆகமத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் நாசினா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுண்டார். அதுல கூட வாஸ்தவா வேதவா விதி வாக்கியம், வேதத்துல உள்ள விதி வாக்கியம் எதை விதிக்குதோ அதுதான் நிஜமான தர்மம். சோதனா லக்ஷணோர்த்தோ தர்மஹா அப்படின்னு தர்மத்துக்கு லக்ஷணத்தையும் பிரமாணத்தையும் சொல்லக்கூடிய சூத்திரம் ஜெய்மினி பண்ணியிருக்காரு. அதை தவிர்த்து வாக்கியெல்லாம் இருக்கு, அது என்னன்னு சொன்னா அது தர்மம் போல காணப்படுறது, தர்ம ஆபாசம், அது வியவஹாரத்திலே தர்மம்னு சொல்றாங்க. இதரோ வியவஹாரேது தர்ம அபிஷப்தே, அது தர்மம் இல்லை. சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹாங்கிற சூத்திரப்படி வேதத்தில் உள்ள விதி வாக்கியம் எதை விதிச்சு கொடுக்கிறதோ அதுதான் தர்மமே தவிர பாக்கியெல்லாம் தர்மமே இல்லை.
ஆனா லோகத்துல தர்மம் தர்மம்னு அத விவகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதுதான் தர்ம ஆபாசம். ஆஸ்தித்ய அன்வய மாத்திரேன தர்மாபாசேக்கு சுப்ரதாக பிரயுக்தோ தர்மசப்தஸ்து முக்கியோ தர்மஸ்து வேதஜா. வேதத்திலேருந்து நமக்கு அறியப்படுற தர்மம் இருக்கே அதுதான் நிஜமான முக்கிய தர்மம். வேற பௌத்தாதி ஆகமத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் சொல்றாளே அது தர்மம் அது தர்மம் எங்களுக்கு தர்மம் அது அவளுக்கு தர்மமா இருக்கலாம். அது தர்மசப்தத்துக்கு முக்கியார்த்தம் இல்லை. அது வாஸ்தவத்துல தர்மத்தை போல இருக்கு. சிம்மோதேவதத்தை மாதிரி தேவதத்த சிம்மம் இல்லை நிஜமா. ஆனா அவனை பார்த்து சிம்மம் சொல்லுவோம். அத போல அங்கேயும் வந்து என்ன ஆறுதுனா எந்த அம்சத்துலனா அது கிரமமா இவாளை வந்து அத்தியந்த நாசிக்கிலிருந்து விட வச்சு நல்ல ஒரு மார்க்கத்தை கொண்டு விடுறது. அந்த தர்மத்தை பரிபாலனை பண்ணலன்னு சொன்னா அவன் என்ன பண்ணிட்டு இருப்பா? விபரீதமா எதையாவது பண்ணிட்டு இருப்பான். ஆகா புத்தர் சொல்லி கொடுத்த அந்த தர்மத்தை சத்தியம் இத்தியாதிகளை கடைபிடிக்கிறதுனாலே சத்தியம் அஹிம்சா இத்தியாதிகள் கடைபிடிக்கிறாளே அது வந்து அவளை கொஞ்சம் காப்பாத்துறது. அது நிஜமான தர்மம் வேதவிகிதமா இருக்கிற தர்மம்னு சொல்ல முடியாத போனாலும் ஓரளவுக்கு தர்மத்தை போல இருக்குங்கிறதுனாலே அத தர்மம்னு சொல்றோம். சிம்மோ தேவதத்தான்னு தேவதத்தனை பார்த்து சிம்மம்னு சொல்ற மாதிரி அதான் சொல்ற தர்மாபாசேக்கு சுப்ரதாக ஆஸ்தித்ய அன்வய மாத்திரீன். இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறவா வந்து பரலோகம் இருக்கு, இதனால ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பலம் இருக்குங்கிறத நம்பறா இல்லையா? அதனாலதான் அதை கடைபிடிக்கிறார். அதை கடைபிடிக்கிறதுனாலே அதை வச்சுட்டே போறோம். இது வந்து கொஞ்சம் மேல வந்துருக்கு இந்த தர்மம். யதா சம்பு சமோ தேவஹ நாஸ்தி புண்ணியவதாம் வராஹ ததா வேத சமம் மானம் நாஸ்தி தத்ர சம்சயஹ. இப்ப அந்த பௌத்தாகமத்திலேருந்து ஆரம்பிச்சு வேத பரியந்தம் நிறைய பிரமாணங்களை சுமந்து வந்தார். இது சொல்றது எல்லாமே தர்மம். அதுலயும் வேதம் சொல்லி கொடுத்த தர்மம் ரொம்ப ரொம்ப பிரசித்தியான தர்மம். அதுதான் நிஜமான தர்மம்னு சொன்னார். இப்ப அந்த வேதத்துக்கு மேல இன்னொரு தர்மம் உண்டா அப்படின்னு கேட்டா இல்லேன்னு சொல்றதுக்காக அந்த வேதத்தை கடைசி தர்ம பிரமாணமாக வச்சுக்கணும். அதாவது கடைசி இதுக்கு மேல அடுத்த இது உண்டானா இல்லை அதை காண்பிக்கிறதுக்காக அதுக்கு பல உதாரணங்கள் காமிச்சு திருஷ்டாந்தத்தை கொடுத்து அத போல இந்த வேதத்துக்கு சமமான இன்னொரு சாஸ்திரம் இல்லை, பிரமாணம் கிடையாது. சம்பு சமோ தேவஹா யசா நாஸ்தி புண்ணியவதாம் வராஹ. புண்ணியம் பண்ணினவாள் சிரேஷ்டவாளா இருக்கிறவர்களே சம்புக்கு சமமான யாராவது ஒரு தேவன் இருக்கா? தேவதை இருக்கா? இல்லையோனோ. அதே மாதிரி வேதத்துக்கு ஈடான இன்னொரு பிரமாணம் கிடையாது. யசா விப்ரசமோ மர்த்தியோ நாஸ்தி வேதவிதாம் வராஹ ததா வேத சமம் மானம் நாஸ்தி தத்ர ந சம்சயஹ. விபரன்னா வேதாத்தியெல்லாம் பண்ணி இருக்கிற பிராமணன். அந்த பிராமணனுக்கு சமமாக மனுஷர்கள யாரும் எந்த மனுஷனும் இருக்க முடியாது. அதே மாதிரி வேதத்துக்கு சமமான இன்னொரு பிரமாணம் லோகத்துல கிடையாது, இது சந்தேகமே இல்லை. எதைவ அன்னசமம் போஜ்யம் நாஸ்தி லோகே விதக்ஷணாக ததா வேத சமம் மானம் நாஸ்தி தத்ர நசம்சா. எல்லா இடத்துலயும் இந்த உத்தரார்த்தம் வேதத்துக்கு சமமான இன்னொரு பிரமாணம் இல்லை. உதாரணம் அன்னத்துக்கு சமமாக போஜ்யம் வேற எதுவும் இல்லை. பிரதானமா நமக்கு பசிய போக்குறது அன்னம் தான், அதனால அதுக்கு சமமா இன்னொன்னு இல்லை. பாக்கி எல்லாம் அதுக்கு அங்கமா இருந்துட்டு இதை சாப்பிடறதுக்கு உபயோகப்படும். இதுதான் நேர பசிய போக்கக்கூடிய அன்னம். அதுக்கு சமானமான வேற அன்னம் இல்லையோ அத போல வேதத்துக்கு சமானமான இன்னொரு பிரமாணம் கிடையாது. யதா கங்கா சமா புண்ணியா நதி லோகே நவித்யதே ததா வேத சமம்மானம் நாஸ்தி தத்ர ந சம்சயா. கங்கை நதிக்கு சமமான ஒரு புண்ணிய நிதி இந்த லோகத்துல இல்லை. அதே மாதிரி வேதத்துக்கு சமமான இன்னொரு பிரமாணம் இந்த லோகத்துல கிடையாது. யதா வாராணசி துல்யா புரி லோகே நவித்யதே ததா வேத சமம் மானம் நாஸ்தி தத்ர ந சம்சயா. வாராணசிக்கு துல்லியமான ஒரு நகரம் இந்த லோகத்துல இல்லை. அதே மாதிரிதான் வேதத்துக்கு சமானமான பிரமாணமும் கிடையாது. யதா தப்ரசபா துல்லியம் ஸ்தானம் லோகே நவித்யதே ததா வேத சமம் மானம் நாஸ்தி தத்ர தப்ரசபா. சிதம்பரம் சிதம்பரத்துல அப்ரசதஸ் அந்த சதஸ்ல அந்த ஸ்தானம் இருக்கு சுவாமியுடைய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு துல்லியமாக இன்னொரு ஸ்தானம் கிடையாது. அப்ப அதே மாதிரி வேதத்துக்கு சமயமா வேத பிரமாணம் கிடையாது. ஷடக்ஷர சமோ மந்த்ரஹா யதா லோகே ந வித்யதே ததா வேத சமம் மானம் நாஸ்தி தத்ர ந சம்சயஹ. ஷடக்ஷரம்
ஓங்காரத்தோட சேர்த்த பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரத்துக்கு சமமான மந்திரம் கிடையாது, வேதத்துக்கு சமமான பிரமாணம் கிடையாது. யதா குரு சமஸ்திராதா நாஸ்தி சம்சார சாகரா ததா வேத சமமானம் நாஸ்தி தத்ர ந சம்சயஹ. இந்த சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவர் குரு, அவர்தான் திராணம் பண்ணக்கூடிய திராதா, காப்பாற்றுறவர். குருவுக்கு சமமான பயத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுறவர் வேற கிடையாது. அதே மாதிரி வேதத்துக்கு சமமான இன்னொரு பிரமாணம் இல்லை. அதஷ்ட சங்கேபமிமம் வதாமி வஹா ஸ்ருதி பிரமாணம் சிவ ஏவ கேவலா வரிஷ்ட உக்தா சித பஸ்ம குண்டனம் விசித்த வித்யாச்ச நச்சேதரஸ்பரம். சங்கேபமா சொல்றேன் கேளுங்கோ, இதுக்கு மேல சொல்லியே பொறுத்தர ஒன்னு அர்த்தம் இல்லை. ஸ்ருதி பிரமாணம் ரொம்ப 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 சக்தி இருக்கிறதுல கடைசி பிரமாணம் எதுன்னா ஸ்ருதி. கடைசி தேவதை யாரு? எல்லாத்தையும் ஒரு பராத்பரம் சிவ தேவ கேவலா வரிஷ்ட உத்தா. வரிஷ்ட ரொம்ப ரொம்ப நல்ல தர்மம் எது? சித பஸ்ம குண்டனம், வெளுப்பா இருக்கக்கூடிய விபூதிய விட்டுகிறது. விசுத்த வித்யை என்னது? அதேதான், விசுத்த வித்யா நச்சேதரத்பரம். விசுத்த வித்யங்கிறது அந்த ஸ்ருதி பிரமாணத்தினால வரக்கூடிய அந்த ஜானம் தான், சிவஜானம் தான். இதை தவிர்த்து வேற எது ஒன்று விசுத்தமான ஜீவியுடைய இல்லை. ஏவ முக்வா முனீந்திரேப்யஹ ஸ்ரீமான் பரிகண வாகனஹ ஜகத்ஸ்வாமி மகாதேஜாஹ தத்ரைவ அந்தர்ஹிதோ பவது. இந்த மாதிரி சொல்லட்டும், அந்த சுப்பிரமணிய சுவாமி பரிகண வாமனஹா வாகனஹா, பரிகணஹனா மயில், மயில் வாகனராக வந்த அந்த சுப்பிரமணிய சுவாமி அங்கே அந்தர்தானம் அடைஞ்சார். இப்ப இந்த வாரிசுகள்லாம் அங்க கேட்டது என்னன்னா, நிறைய தர்மங்கள் அதுல எது உசத்தியான தர்மம், சிரேஷ்ட தர்மம் எதுன்னு கேட்டார். சுப்பிரமணிய சுவாமி பதில் சொன்னது, கீழேந்து ஆரம்பிச்சு மேல் வரையில் போகலாம், தர்மம் ஒண்ணு எல்லாமே வசதிதான். ஆனா கீழே இருக்கிற தர்மம் இந்த பிரமாணத்தினால தெரிஞ்சின்ற தர்மம், அதை விட இது வசத்தி, அதை விட அது வசத்தின்னு படிப்படிப்படியா கொண்டு போய் கடைசியில ஞானத்துல போய் கொண்டு பிடிச்சார். வேதாந்தத்தில இருந்து வரக்கூடிய ஞானம், இந்த சாந்தி தாந்தி ஆதி தர்மம் ரொம்ப சக்தி. அதே மாதிரி தேவதைகள்ல ரொம்ப சக்தியானது சிவன் அப்படின்னு இதெல்லாம் சொன்னார். அப்போ இது மூலமா ஒரு தர்மம், இதுதான் தர்மம்னு காமிச்சுட்டார். கீழே இருக்கிறதெல்லாம் சொன்னது தர்மாபாசம்னு சொன்னார், மேல இருக்கிறதுதான் நிஜமான தர்மம். பாக்கியெல்லாம் விவகார திருஷ்டியில இருக்கு. அந்த விவகார திருஷ்டியிலையும் சோதனா லட்சண ஒருத்தோ தர்மஹாங்கிறதா கரெக்டான தர்மம். அதை தவிர்த்து பாக்கி தர்மம் தர்மம்னு சொல்றது உமோதேவதா மாதிரி அப்படின்னு இது சொன்னார். இத சொல்லிட்டு அங்கேயே அந்தர்தானம் ஆயிட்டார். காவசேயாக அபிஸ்ரேஷ்டாக பிரசாதா தாரகாரிணஹ மகாதேவம் மகாத்மானம் ததுஷு ஸ்வயமாகதம். அந்த மனுஷல் இருந்தாலே காவசேயா, அவளுக்கு சுப்பிரமணிய சுவாமி பண்ணின அனுகிரகத்தினாலே அங்கேயே சிவபெருமானுடைய தரிசனம் கிடைச்சிதான். மகாதேவம் மகாத்மானம் ததுஷு ஸ்வயம் தானா வந்தார் மகாதேவனுங்க. தம் பிரணம்ய மகாதேவம் சர்வஜம் அபராஜிதம் ஸ்ரீமத் பஞ்சாட்சரேன இவ பூஜையாமாசு ராதரா. அந்த மகர்ஷிகள்ல அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு, சர்வஜனான பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரத்தை பண்ணி பஞ்சாட்சர மந்திரத்தினாலே அவருக்கு நடத்த வேண்டிய பூஜைகள் எல்லாம் நடத்தினாரா. தேவதேவோ மகாதேவ தேவானாமபி தேசிக முனிபியா காவசேயேபியா ஸ்வாத்ம ஜானம் ததவு முதா. அந்த தேவதேவனாக இருந்த மகாதேவன் தேவதைகளுக்கெல்லாம் தேசிகான குரு. அந்த காவசேயங்கிற அந்த மகர்ஷிகளுக்கு ஆத்ம ஜானத்தை அனுகிரகம் பண்ணி கொடுத்தாரா. முனீந்திர அபிதே சர்வே விசுத்த ஜானினாம் வராக பிரணம்ய தேவம் ஈசானம் சாம்பம் சம்சார விசேஷம் பிரசாதயித்வா தேவேஷம் கிருதார்த்தாக ஆத்ம வேதனாத் நிஸ்பிருகாக ஸ்வாத்மனோ அந்நத்திர யயுர் ஹிமவதோ குஹா. அந்த மகர்ஷிகள்லாம் சிவபெருமானுடைய அனுகிரகத்தினாலே அந்த ஆத்ம ஜானத்தை அடைஞ்சு, விசுத்த ஜானத்தை அடைஞ்சு தத்துவானியாக ஆயிட்ட. தத்துவானிகள் ஸ்வராக சிரேஷ்டா பிரம்மவித்ரேஷ்டாளாக ஆகி, பிரம்மவித் வரிஷ்டாளாக ஆகி பிரணம்ய தேவ ஈசான் அந்த பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஆத்ம ஜானம் வந்ததினாலேயே கிருதார்த்தனாக கிருதார்த்தராக ஆனார்கள்.
கிருதார்த்தாக ஆத்மவேதனா நிஸ்பிருகாக சுவாத்மனும் அந்நத்திர ஆத்மாவை தவிர்த்து வேற எதுலையுமே இந்த ஆசை இல்லையா நிஸ்பிருகாள ஆயிட்டார். அதனால ஜயுஹு ஹிமவதோ குஹாம், ஹிமவானுக்கு பக்கத்துல தானே இவ்வளவு தூரம் தபசெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. இனிமேல் அந்த ஹிமவானுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ள போயிட்டார், இமாலயத்துல ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சுட்டார். விசிஷ்ட தர்மஹான் கதித சமாசதா, சூத பௌராணிகர் இப்ப சொல்ற விசிஷ்ட தர்மஹான் கதித சமாசதா மஜைவ வேதார்த்த விசாரண க்ஷமஹா இதோதிரிக்தம் சகலம் பலாலவத் விருதா ந லாபாய விசுத்த சேதஸ். ரொம்ப விசிஷ்டமான தர்மம் எதுங்கிறத நான் இப்ப சொல்லி காமிச்சுட்டேன். விசிஷ்ட தர்ம கதித சமாசதா சங்கேமா சொல்லியாச்சு இதுதான். இது வேதார்த்த விசாரண க்ஷமஹா, வேதார்த்தத்தை விசாரணம் பண்றது அப்படிங்கறது இருக்கே அதுதான் விசுத்தமான தர்மம். எந்த தர்மம் வேதாந்த விசாரம் பண்ணி அதுலேருந்து ஞானவத்து உபயோகப்படுமோ அது ரொம்ப விசுத்தமான தர்மம். இதா அதிரிக்தம், இதை தவிர்த்து அது தர்மம் இது தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மங்கள்லாம் எப்படின்னு கேட்டா சகலம் விருதாந்த இதோதிரிக்தம் சகலம் பலாலவத் விருதா. பலாலம் அதாவது கஷேத்திரத்திலே வயல்ல வந்து பயிரிடுறான், நெல்லு வேற எவை கோதுமை இதெல்லாம் பயிரிடுறான், பருப்பு இருப்பு எல்லாம் இதெல்லாம் எதுக்காக பயிரிடுறான், அங்க நிறைய வெக்கேல் வரணும் அப்படிங்கறதுக்காக இல்லை, அதுல இருந்து தானியம் வரணும், வெக்கேலும் வரும், ஆனா தானியத்துக்காகத்தான் அவன் பயிரிடுறது இல்லையா. அப்ப என்னாச்சு, இவனுடைய பலம் எது தானிய லாபா, பாக்கி வெக்கேல் அதெல்லாம் மாட்டுக்கு போட்டுருவான், அது தான் எடுத்து சாப்பிட மாட்டான், ஏன்னா அது இவனுக்கு வேண்டியதில்லை. அதனால பலால வந்து குருதா, இவனை பொறுத்தவரை இவன் பண்ணின காரியத்தினுடைய பலம் நெல்லு வருதுதான் பல பலமே தவிர்த்து அது எந்த பலாலத்திலிருந்து வருதோ அதுக்கு அடிவாகங்கள்லாம் இவனுக்கு வேண்டியதில்லை, அதனால அது குருதா வியர்த்தம், அது இவனுக்கு லாபம் இல்லை. நிறைய வெக்கல் கிடைச்சது அப்படின்னா அப்படின்னா அதை வச்சு லாபம்னு நினைச்சுக்க மாட்டான். இந்த லாபாய விசுத்த சேதனா, அந்த மாதிரி சித்தசுத்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஞானத்தை தவிர்த்து வேற எந்த தர்மம் சொன்னாலும் அந்த தர்மங்கள்லாம் அவனுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இதே ஒண்ணு தெரியுது. சித்தசுத்தி வரத்துக்கு முன்னாடி இந்த தர்மங்கள்லாம் இவனுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, அந்த அதிகாரியை பொறுத்துதான் சொல்ல வேண்டியது. சித்தசுத்தி வரத்துக்கு இவன் தர்மானுஷ்டானம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, அந்த தர்மானுஷ்டானத்தினால்தான் சித்த சுத்தி ஏற்படணும். அது ஏற்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒன்றும் பெரிய லாபம் இல்லை தர்மத்துல, இனிமேல் அது அதுலேருந்து அடைய வேண்டிய லாபம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் விசுத்தி சித்தனாக இருக்கும் போது அவனுக்கு தியானம்தான் லாபத்தை உண்டாக்கும், அஜானத்தை போக்குமே தவிர்த்து இவன் கர்மானுஷ்டானம் அவனுக்கு பெரிய லாபத்தை கொடுக்காது. சகலம் இருக்கக்கூடியவர்களுக்கு அது பெரிய லாபத்தை கொடுக்காது. இப்படியா 20வது அத்தியாயம்